பிக் பாஸ் ஷோல இருந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்ட பிரதீப் ஆண்டனிய மீண்டும் கேவலப்படுத்தும் விதமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடைபெற்றிருக்க இந்த சம்பவம் அவருடைய ரசிகர்களை கோபமடைய செஞ்சிருக்கு. பிக் பாஸ் 7வது சீசன் நிகழ்ச்சி வரும் 14ஆம் தேதியோட முடிவடைய இருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி விசித்ரா வெளியேறிய நிலையில இப்போ அர்ச்சனா, மாயா உள்ளிட்ட ஒரு சிலரே இருக்காங்க. இதனால போட்டியாளர்கள் மத்தியில கடும் போட்டி நிலவிட்டிருக்கு. இந்த நிலையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கூறி ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்ட பிரதீப் ஆண்டனிய மீண்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சி அசிங்கப்படுத்தி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வருவதை தொடர்ந்து எலிமினேஷன் ஆகி வெளியே போன போட்டியாளர்கள் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி அக்ஷயா, அனன்யா, வினுஷா, விக்ரம், கூல் சுரேஷ்னு எல்லாருமே வந்திருக்காங்க. இதனால ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்ட பிரதீப் வருவாரான்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில அவர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற தகவல் வெளியாகியிருக்கு. அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்ல இந்த சீசன்ல கலந்துகிட்ட எல்லா போட்டியாளர்களுடைய புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல பிரதீப்புடைய புகைப்படம் எதுவுமே இடம்பெறல. அதுக்கு அவருடைய ரசிகர்கள், பிரபலங்கள்னு பல்வேறு தரப்பினரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சி விளம்பரத்துக்காக மட்டும்தான் பிரதீப்பை பயன்படுத்துகிச்சா அப்படின்னு சிலர் வசைப்பாடிட்டும் இருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.